यस्यावद्भक्तजनात्तिहन्तोऽस्तित्वमन्येष्वविदारिदूर्णम् स्तम्भेऽवतारसमनन्यलभ्यम् लक्ष्मीसिंहम् शरणम् प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्म रुग्मव्यामोहदस्तैतराणि तृणाय मेणे अस्मद्गुरोद्भवदोऽसिन्दोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यकविता के के श्रीवेदान्ताचार्यवद्यो मे सति सर्तां सदा प्रपद्ये निरवज्ञानां निषज्जां गुरुसम्पदां शरणं भवभीतानां श्रवो मुनीश्वरं श्रीरङ्गेश इतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्री नरसिंहकार्यत् मुनिपादां जयन्तीन्दिरन्तां दीक्षां दिदाति विश्वमुनैः भान्तं बुधाग्रेदं श्रीमद्रं केशरायुक्तोपतिं चयोदिं संश्रिये श्रीमच्छीरङ्गपृथ्वीश्वरसरगुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानन्दसिंहे नरहरिजनजिद्योगिनेदं प्रदादादे प्राज्ञश्रीरङ्गकारि प्रभु यद्वदेह प्राप्तलक्ष्मीसिंहास्तानं सेवे यदीन्द्रं सकलगुणनिर्वेदक्वीक्षितार्यं श्रीरङ्गनादि श्रीरङ्गनाथ शरभोपेतीन्द्रविष्टं लक्ष्मीकरुणीकपात्रम् श्रीरङ्गवीरपुराण शरभवेदान्तदेशीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मसहस्रं नरहरिचलचिद्रङ्गभूकारिभ्यां कारुण्याश्रीसिंहे धृहरिचलिभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदुर्गत्वविचलचिदारङ्गपूर्वेण सूक्तं वाच्यम् नारायणार्यं परमव्याख्याख्यातमीडे श्रीमद्रङ्गशरादिसंवरान् लब्धागमान्तद्वयं श्रीमद्वीन रघुद्वादिरजित्पादारविन्दाश्रियं श्रीमद्वेदवदं सदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गद्वीरसाधनवधौ नारायणं योगिनां श्रीमद्रङ्गशरारिजोगिजनस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गशरारिवीरब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं सुभगणैर्भान्तं महद्वंसजं वन्दे वत्सैपूर्णं बुधवरं श्रीकृष्णमार्यं सदाम् वेदान्तदेशीतीन्द्रकदाक्षरत्रयन्तसारमणवत्यगुणं बुधाभ्यं नारायणाद्यैर्यकृपाभ्युक्तं श्रीरङ्गनाथेशेखरभाषयामः श्रीपरासरभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्सामिषुतः श्रीमान् एसे मेस्तु भूयसे இந்த சகஸ்ரநாம நாமத்திலேயே வைசப்பாயனர் கேட்கிறார் சுத்வா தர்மான் அசேஷேன பாவனானித்த சர்வசா யுதிஷ்டிரஸ்தாந்தனம் புனரேவ அப்பிய பாழ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் சுதிஷ்டர் சொல்றார் யுதிஷ்டர் கேள்வி கேட்கிறார் வைசப்பாயனர் கிமேகம் தெய்வதம் லோகே கிவ்வாப்பியகம் பராயணம் சுவந்த கங்கமர்ச்சந்தா பிராப்னிஹு மாணவா அசு மாணவா சுபம் கோதர்மஹா சர்வதர்மானாம் பவத பரமாவதா கிஞ்சுகன் முச்சிதே திந்து ஜனசம்சாரம் தனார் இப்படின்னு ஒரு ஆறு கேள்வி கேட்கிற என்ன ஆறு கேள்வி அப்படின்னு சொன்னா சுப்ரீம் அதாவது பரதேவதை யாரு உயர்ந்த வஸ்து தெய்வம் எது அடைய வேண்டிய அதாவது அடைய வேண்டிய உபாயம் எது நான் வாழ்க்கையிலே அடைய வேண்டிய லட்சியம் கோல் தான் லட்சியம் அந்த லட்சியம் எது அதுக்கப்புறம் எந்த அந்த எந்த டெய்டியை நம்ம வணங்குறது எந்த கடவுள் நம்ம பரதத்துவம்னு சொல்லியாச்சு அந்த பரதத்துவத்திலே பல குழப்பங்கள் அதுக்கப்புறம் அதுல லக்ஷ்மி விசிஷ்டன் லக்ஷ்மி இல்லாதவன் இப்படிலாம் சிலது இருக்கு ஆக அதுல யாரோட வாங்குறது அது அதுக்கப்புறம் அந்த எந்த தெய்வத்தினுடைய அதுல தெய்வத்தை எடுத்துடா கிருஷ்ணா ராமா கோவிந்தா மதுசூதனா அப்படின்னு பல நேமம் பல இருக்கு அது எந்த நேம் சொல்றது அதுக்கப்புறம் இருக்கிற லோகத்துல எத்தனையோ தர்மங்கள் இருக்கு அந்த தர்மத்திலாம் அந்த தர்மத்துக்கெல்லாம் வசத்தியான அதை காட்டிலும் வசத்தியானது எது இந்த சம்சார சம்பந்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதான சாதனம் எது இப்படின்னு ஒரு ஆறு கேள்வி அதுதான் கடைசி கேட்கறது கிஞ்சபன் முச்சே ஜந்துகு ஜென்ம சம்சார பந்தனார் இந்த ஜென்ம சம்சாரமாத்திலிருந்து விடுபடுறதுக்கு எது எது உபாயம் அப்படின்னு கடைசியில கேள்வி இப்படி ஆறு கேள்வி கேட்கிறார் இந்த ஆறு கேள்விக்கும் பீஷ்மர் பதில் சொல்றார் என்ன ஜெகத்தரும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தன் அதை சொல்றார் அந்த ஆறு கேள்விக்கு பதில சொல்லச்சே என்ன பண்றார் எது கீழே முதல்ல கடைசி கேள்வியோ அதுக்கு முதல்ல பதில் சொல்லி அப்படி ஆர்டரை மாத்தி வர அதாவது முதல்ல கேட்கச்சே அங்க ஆறு கேள்வி கேட்டார் பதில் சொல்லச்சே கடைசி கேள்வியிலேருந்து அப்படி அந்த வழியில பதில் சொல்லிட்டு வர்றார் பீஷ்மர்
என்ன அதை சொல்லிச்சு கிருஷ்ணனுடைய திருநாமத்தை சொன்னா அவன்தான் புருஷோத்தமன், அவன் தான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு மோட்சத்துக்கு விடுபடுவதற்கு தகுதியானவன் அப்படின்னு பீஷ்மர் அடிச்சு சொல்ற. இது கடைசி கேட்டுக்கிட்டு வேப்பது. அதுக்கப்புறம் இப்போ கிருஷ்ணனை தவிர ராமன் எல்லாம் வேண்டாமா அப்படின்னா கிருஷ்ண பகவான் ஒத்தரே போறோம் அவரை சேவிக்கிறது, அவரே அவரே உபாசனம் பண்ணி அவரையே சேவிச்சா போறோம் அப்படின்னு அடுத்த கேள்வி சொல்றாரு. அதுவும் இல்லாத இப்படி சாக்காத் விஷ்ணுவுக்கு பல நாமங்கள் இருக்கு, அந்த பல நாமங்கள அதுல வந்து வேதங்களே கிடையாது, அந்த பல நாமங்களை உச்சரிக்க வேண்டியது அப்படின்னு அதுக்கு மூணாவது பதில் சொல்றாரு. லோகத்துல எத்தனையோ தர்மங்கள் இருக்கு, அதுல பிரதான தர்மம் எது அப்படின்னா இந்த விஷ்ணு சாஸ்திரம் பாராயணத்தை பண்றதே உயர்ந்த தர்மம் அப்படின்றது அதுக்கு பதில் சொன்னார். அதனால் அடைய வேண்டிய வழி எதுன்னு கேட்டார், அதுதான் பகவான் அடையதுதான் வழி. அப்புறம் இந்த உலகத்துக்குலாம் யார் காரணபூதன் அப்படின்னு சொல்ற சுப்ரீம் காட் வந்து சாட்சாத் கிருஷ்ணன் தான் இப்படின்னு அதுக்கெல்லாம் பதில் சொல்ற. இவ்வளவு அர்த்தங்கள் இதுல இருந்திருக்கு. ஆக இப்படி இது இப்படி முதல் தியான ஸ்லோகத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துக்கே இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்னு சொன்னா மகிமையை எப்படி சொல்ல போறார்? எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நீங்க சொல்லிடணும், போறோன்றது இத்தோட சொல்லிடணும். அது ஏன்னா நானும் டைம் தெரியாம சொல்லிட கூடாது, ஏன்னா எனக்கும் டைம் தெரியாது. சரி, அத எனக்கு அப்புறம் நாளைக்கு முடிவு பண்ணோம் எப்படி சொல்லணும்ன்றத நான் வளவலாம் சொல்லிட்டு போயிடக்கூடாது. எனக்கு ஒரு உற்சாகம் சாஸ்திரநாமத்தை மொத்தமா சொன்னோம்னு ஒரு உற்சாகம் ஏற்படும். நீங்களும் பூரா பூரா கேட்ட மாதிரி இருக்கும். அப்படியே அதுல சுவார்த்தம் என்னுடைய பலனும் என்னுடைய பலன்னாக்க எனக்கா இது நல்லணும் இல்ல, எனக்கு இது ஒரு அனுபவம் ஏற்படும். உங்களுக்கும் நீங்களும் கேட்ட ஒரு ஒரு முகமாக கேட்டதாக இருக்கும்ன்றது ஒரு இது உங்களுக்கும் இருக்கும். அதனால இப்படி சொன்னானாக்க ஐசிங் இருக்கு, பிரீத்தியா இருக்கும். மில்லியன் ஐசிங் இருக்கு, சரி இவனும் ஏதோ விஷயத்த சொல்றான் அப்படின்னு ஒரு பிரீதி. அது உங்களுக்கு அந்த பாக்கியம். அதனால இதெல்லாம் எல்லாத்தையும் யோசிச்சு நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. நீங்களும் போய் கேட்கலாம். ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமா சனி ஞாயிறுல வச்சிருக்கேன். சரி, அது ஒன்றரை மணி நேரம் ஒரு நிமிஷம் அதுக்கு நான் ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ணணும், அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அது எரியதான். இந்த மாதிரி 20 நிமிஷம் ஆறு நிமிஷம் சொன்னா இப்படியே சொல்லி வந்து எது கொடுத்து அது பார்க்கலாம், அது விஷயத்தை பார்க்கலாம். சரி, அது நிறைய விஷயம் பார்த்து அதுக்கு முதல்ல பூர்வாலோகனம் பண்ணணும். பூர்வாலோகனம் பண்ணாத அவகாசம், அது பூர்வாலோகனம் பண்ணுறதுக்கு அவகாசம் இருக்கணும். அதெல்லாம் நான் பார்த்து சொல்றேன், இது எப்படியா முடிக்கணும். அத்த அதனால ஆரம்பிச்சு டிசம்பருடைய அனுகிரகத்தினாலையும் ஐசிங்கருடைய அனுகிரகத்தினாலையும் இது பூர்ணமா முடிக்கணும். எல்லாருக்கும் லோகத்தை இப்ப அதனால இன்னைக்கு சாஸ்திரநாமத்துடைய பெருமையை பார்த்தோம். அதுக்கப்புறம் நாளைக்கு பராசரப்பட்டனுடைய அவதாரத்தையும் அவருடைய பெருமையும் பார்த்து அவர் என்னென்ன கிரந்தங்கள் பண்ணியிருக்கார் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேல் கொண்டு பார்ப்போம். கவிதா இருக்கு சிம்மாய கல்யாண சாலினி சிவதே வெங்கடேசாய வேதாந்த பூரணமா சிவதே சிவன் சரோபஷி வேதாந்த தேசீந்திர மகாதேசிகாயமா சிவதே ஸ்ரீலக்ஷ்மி பாதுகா சேவக சிவன் சரோபஷி நாராயணேந்திர மகாதேசிகாயமா சிவதே சிவன் சரோபஷி ரங்கநாத தேசீந்திர மகாதேசிகாய நமஹா.